Hello friends, welcome to Uma's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கதம்ப சாம்பார். கதம்ப சாம்பார் இட்லி, தோசை, பொங்கல், ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இதற்கு தேவையான பொருட்கள் முருங்கக்காய் 1, கேரட் 1, கத்திரிக்காய் 2, மாங்காய் அரை மாங்காய், சின்ன வெங்காயம் 1 கப் 100 கிராம், தக்காளி 2, புளி பெரிய எலுமிச்சம்பழ அளவு, துவரம்பருப்பு 100 கிராம், பச்சை மிளகாய் 1, தேங்காய் 1/2 கப், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு வச்சுக்கோங்க. இதோட கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, 1 கேரட், 1 முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் 100 கிராம 2-2 கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி வெயிட் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 1 ஸ்பூன் சேர்த்து, கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், சன்னமாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு 1 பிஞ்ச் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளியிலிருந்து எண்ணெய் நல்லா வெளியில் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதோட 1/2 கப் தேங்காயை மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி பதத்துக்கு அரைச்சி அதை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் அரைச்ச விழுது ஓரளவு நல்லா கொதிச்சு வந்ததும் இதோட புளி கரைச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, சர்க்கரை விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளி தண்ணி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போக கொதி வந்ததும் ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பு காய்கறியை இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 1/2 மாங்காயை சேர்த்து உடனே இறக்கி வச்சுக்கோங்க. மாங்காயை முதல்லையே சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா மாங்காய் குழஞ்சி போயிடும். கொத்தமல்லி தலையை சேர்த்துருங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.